மீண்டும் உங்களை புதுவிட சந்திக்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சேனலோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹோம்ஸ் பிளாக் பண்றதும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தெரியும், நம்ம புதுசா எல்லாம் வந்திருந்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ் இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எந்த ஊரா இது? திருவான்மையூர்ல இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தா நீங்க தம்ப்நெயில் எல்லாம் பாத்திருப்பீங்க. எஸ் நம்ம லாக்டவுன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா ஒசு போய் சென்னை வந்து அஜித் சார் வீட்டு தான் போக போறோம். 100 கோடி பேர்ல ஒரு ஆள் தக 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 6 கோடி பேர்ல மொத்தால் இதே ரோட்ல அது தூ அட்ரஸ் சொன்னாங்க. போஸ்ட் போஸ்ட் டே தெரியல, அது நம்ம சென்னைக்கு புதுசா வந்திருக்கோம். சென்னை முன்ன போய் பழக்கம் இல்ல. சிங்கப்பூர் காஃபி அப்படி ஒரு டீ ஷாப்பா காஃபி ஷாப்பா தெரியலங்க எங்களுக்கு. ஒரு பெரிய ஷாப் இருக்கும், அந்த வழியில போய் அங்க போய் அட்ரஸ் கேளுங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீட்டு போகும்போது ஏரியா எல்லாம் நல்லா மஸ்தா இருக்கு. நல்லா பாருங்க, அந்த சிங்கப்பூர் ஷாப் இங்கதான் இருக்கு. அவர்கிட்டயே போயிட்டு கேட்டுட்டு இருக்கோம், ஓனர் கிட்டே. சிங்கப்பூர் ஷாப் எங்க? சிங்கப்பூர் காபி என்னடா? சிங்கப்பூர் ஷாப், சிங்கப்பூர் ஷாப் அது காபி இல்ல. சிங்கப்பூர் ஓபன் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, எப்ப வீடியோ வர போகுது, எப்ப வீடியோ வர, எப்ப வீடியோ வர சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் வச்சிருந்தாங்க. வீடியோஸ் வராததுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா லாக்டவுனும் பர்சனல் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு, அதனாலதான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. சோ கோச்சிக்காதீங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த மாதிரியே பேசிட்டு வேற ஏதாவது ஸ்ட்ரீட்ல வந்துட்டோம். முன்னாடி போறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்டோம் அஜித் சார் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. வாட்டனர் ஐயோ இங்கிலீஷ்ல பேசுறான்னு சொல்லிட்டு எங்க தெரிஞ்ச இங்கிலீஷ்ல வச்சு அஜித் சார் ஹவுஸ் வேறன்னா கோ ஸ்ட்ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்றது பார்த்தா எனக்கு 10th படிச்ச ரோட் மேப் ஞாபகம் வந்துச்சு. அஜித் சாரோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் முன்னாடி தான் தலஜித் சார் வீடு. நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் என்றதால அட்ரஸ் தேடி தட்டு தடுமாறு நின்று இருந்தோம். அங்க ஒரு பூ கடைக்காரங்க எங்களை கூப்பிட்டு யார் அஜித் சார் வீட்டுக்கு போகணுமான்னு கேட்டாங்க. ஆமாங்கான்னு சொன்னோம். ஸ்ட்ரைட்டா போங்க, 4 பில்டிங் தள்ளி 5th பில்டிங்கு பெரிய கேட் இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து தட்டு தடுமாறு நின்று இருந்தாலே போதும், அவங்களே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவங்க அஜித் சார் வீட்டுக்கு தான் போகணும்னு. அவங்களே வழி அமைச்சு விட்டுருவாங்க, சும்மா நின்று இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளவு ஃபேமஸா இருக்கு திருவான்மையூர்ல அஜித் சார் வீடு. பாத்தீங்களா, நாங்க வந்து பேபேன் முடிச்சுட்டு இருந்தோம் 4th ஸ்ட்ரீட் கிட்ட. அஜித் வீடான்னு கேட்டாரு. ஆமா ஆமா வந்தோம். 4 வீடு தள்ளி பெரிய கேட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பாத்துட்டு அப்படியே கிளம்பி நிக்கிறோம். சொல்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க பசங்க, முடிச்சுக்கிறாங்களே. அதுக்கு எவ்வளவு மாசுங்க இந்த ஊர்ல வேற லெவல். 4 பில்டிங் தள்ளி 5th பில்டிங் தான் அஜித் சார் வீடுன்னு சொன்னாங்க. நாங்களும் ஒவ்வொரு பில்டிங்கா பாத்துட்டு போனோம். ஓ இது அஜித் சார் வீடு, இது அஜித் சார் வீடுன்னு சொல்லிட்டு ஏரியா வந்துட்டு ரொம்ப சைலண்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பில்டிங்லாம் வேற லெவல்ல பெருசு பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்ல என்ட்ரி ஆகும்போது நாங்கள் எல்லாம் கவனிச்சோம். இங்கே வந்துட்டு இந்த ஜாகுவார், இந்த ஆடி காரு, பிஎம்டபிள்யூ கார்லாம் அப்படியே பார்க் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்துட்டே போனோம் நாங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு விஜய் அண்ணா, அனிருத் சார், ஹிப்ஹாப் தமிழர் சார் வீடெல்லாம் விளாக் பண்ணியிருக்கோம். உங்களுக்பு பிடிச்சிருந்துச்சுன்னா போய். அப்புறம் பிளாக்ஷிப் அவார்ட்ஸ்க்கு வந்த செலிபிரிட்டிஸ்லாம் சேர்த்து ஒரு விளாக் பண்ணியிருந்தேன். எனக்கும் ஆசை தான் பிளாக்ஷிப்பில் ஒரு அவார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, அதுக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அது நான் நினச்சா மட்டும் முடியாது, பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் நம்மளாலேயே அவார்டு வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்குவோம். திடீர்னு ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறீங்க, ஒரு சுட்டு சென்னை வரீங்க, நடிகர் வீட்டில் சுற்றி காமிக்கிறீங்க சொல்லலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இல்லை எங்களுக்கு பிடிச்ச விஷயம், எங்களுக்கு மனசு பிடிச்ச விஷயம், நாங்கள் ஒர்க்கும் பண்ணிருக்கோம். சேம் டைம் நம்ம யூடியூப் சேனலும் வச்சிருக்கோம். யூடியூப்ல ஓரளவுக்கு சொல்றது யூடியூப்ல க்ரோத் ஆகும். நம்மள ஒரே ஃபேமிலி, சிவி ஃபேமிலி. சிவி ஃபேமிலினா செலிபிரிட்டி வ்ளாக்ஸ். கைஸ் இப்போ ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் போல. இதுவா? ஏன் கேக்குறீங்க? பெரிய பல்பு கொடுத்துறாங்க எங்களுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் வீட்டு முன்னாடி நின்று கா எங்க அஜித் சார் வீடு எங்கன்னு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அவரை பத்தி விசாரிச்சோம் நாங்க. தலை வீடு சரணா நாங்க பார்த்ததால வீட்டோட ஃபுல் வியூ காட்ட முடியல. அதனால திரும்பி பேக் வந்து திரும்பி ஃப்ரண்ட் போய் ஃபுல் வியூவா காட்ட போறோம். தலை வீட்டு முன்னாடி வந்து தலை பீஜியமே போட்டு நடந்தா எப்படி இருக்கும் சூப்பர் இருக்கும்ல? போட்டு பாத்துருவோம். பீஜியம் போடு, பீஜியம் போடு. டான் 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 டான்.
அஜித் அண்ணா பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். எவ்வளவு வாட்டி பாத்துருக்கீங்க? நிறைய வாட்டி பாத்துருக்கேன். ரோட்ல நார்மலா நடந்து போவாரா அவரு? நடந்து போக மாட்டாரு, அவரு கார்ல போவாரு. அப்புறம் அவங்க பீச்சுக்காக வாக்கிங் போவாரு. சாலிம் மாமா வந்திருக்காங்களா அவங்க கூட? சாலிம் மாமா வந்தது நான் பார்த்தது இல்ல. அப்படிங்களா? இந்த இடத்துல பண்டிகை எல்லாம் நடக்குமா? பாஜி சார் எல்லாம் வெளியே வருவாரா? அப்ப வந்து வரமாட்டாரு. பண்டிகை வந்து நடக்கும், பிறந்த நாள் எல்லாம் நடக்க அவர் வெளியில வரமாட்டாரு. மக்களுக்கு எல்லாம் போன் மூலிமா இது மூலிமா வந்து சொல்லுவார் வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்களா? நான் இந்த ஏரியா தான். எவ்வளவு வாட்டி பாத்துருப்பீங்க அஜித் சார்? நிறைய பாத்துருக்கிறேன், சொல்ல முடியாது. ரேண்டமா அஜித் சார் வெளியே வந்தாருன்னா பார்த்தா நல்லா பேசுவாரா எல்லாருக்கிட்டயும்? எல்லார்கிட்டயும் பேச மாட்டாரு. அவர் பாட்டு போவாரு. அவர் அமைதியான, ரொம்ப அமைதியான டைப்பு. அப்படியா? நல்ல டைப்பு. அதே மாதிரி அங்க எங்க வீட்டாண்டதான் ஓட்டு போட வருவாரு. அப்படியா? ஆமா, அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, குப்பம் பீச். எந்த ஸ்ட்ரீட் நீங்க இருக்கிறது? நான் இருக்கு குப்பம் பீச் ரோடு. குப்பம் பீச் ரோடு எங்க வீடு இருக்குது. அங்க வந்து ஓட்டு போட வருவாரு. அப்போ பாத்துருக்கோம். அக்கா என்ன சொல்றாங்க? சரிங்க சார், அஜித் சார் வீட ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்து வந்துடலாமாங்க. நல்லா பாத்துக்காங்க. இப்பதான் நம்ம வந்தோம். அப்படியே வந்து இந்த இடத்துல அந்த அக்கா சந்திச்சோம். இந்த இடத்துல அப்படியே பார்த்தா நாங்களும் வீடு சுத்தி சுத்தி எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அஜித் சார் வீட்டு இருக்கிற எல்லாம் கேட்டோம். அஜித் சார் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சு அவங்களும் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டு மடி வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒன்னு இருந்துச்சு. அதை பார்த்து நாங்க ரொம்ப ஹாப்பியாச்சுன்னு சொல்லலாம். அதை பார்த்து நீங்களே சொல்வீங்க அவர் எப்படிப்பட்ட மனுஷன். அஜித் சார் வீட பார்க்க வந்தீங்கன்னா இது என்ன சொல்றதுன்னா எம்மதமும் சம்மதம் சொல்ல வராங்க. அதாமா இங்க ஜாதி மதம் எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இங்க வந்து பாக்கலாம். இந்த ஒரு இது வச்சு சொல்லலாம் அஜித் சார் எப்படிப்பட்டவருன்னு. இதுலயே தெரியுது அங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அஜித் சார் வீட்டுக்குள்ள ஒரு கார் ஒன்னு உள்ள போச்சு. அந்த காருக்குள்ள அஜித் சார் தான் இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால அந்த கேப்புக்குள்ள எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தேன் அஜித் சார் போறாரா இருக்காரான்னு. இப்படி பண்ற தெரியலரா அஜித் சார் இருக்கிறாரா? என்ன ஜிபி முத்து மாதிரி புலம்ப வந்துட்டு அஜித் சார் வீடு தொட்டுட்டோம். இதோட என்ன பண்றோம் பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஹைட் ஆகுது. இந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. நல்ல சைலன்ஸான ஏரியா சார். வீட்டுக்கு இருக்கிற வேப்பில எடுத்து சாப்பிட. ஆ சாப்பிடு சாப்பிடு. கூட எடுத்துக்கிற நீ அஜி சார் மீட் பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அப்படியே விட்டுடலாம். இன்னும் கட்டி முடிக்காம இருக்காங்க. சீமா கட்டி முடிச்சுவாரு. கிரக பேசுறதுக்கு நம்மள போறோம். மாஸ்க் பண்றோம். ஆமா போறோம். சொல்றோம் பாருங்க. பன் பண்றோம். கட்டற கதையெல்லாம் பண்றது போறாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா நோட்டிபிகேஷன் வந்துரும். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை. கேட்டாங்க என்ன பிளான் பண்ணிருக்கனா ஒரு லெட்டர் எழுதி அப்படியே காம்பவுண்ட் உள்ள போட்டுறலாம். அவர் எப்பனா எடுத்து படிச்சு பாப்பார்ல. ஓ ஏதோ பசங்க வந்துக்கறாங்க சொல்லிட்டு. இல்ல இல்ல என்னென்ன சொல்றோம் பாருங்க. சொல்லி கட்டுற கதையெல்லாம் அஜித் சார் பாப்பாடுறா. ஆமா அஜித் சார் பாப்பாரு. நீ போட்டு விட்டு போ அது அப்படியே இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. என்ன வேணா மழை வந்து நினைச்சிடும் எல்லாம். நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் கண்டினியூஸா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்மள மாதிரி குட்டி குட்டி யூடியூபர்ஸ் அவங்க சேனல் நம்ம ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஒரு வீடியோல இருக்க போகுது. ஒரு வீடியோக்கு 5 ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதாவது அவங்க லிங்கை வந்துட்டு நாங்கள் லாஸ்ட் வீடியோ எண்ட்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற ஏன்னா யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த உங்கள் சேனலை போய் வாட்ச் பண்ணுவோம். வீடியோஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணியாகும். வீடியோ எண்டிங்ஸில் உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? நீ எதுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம ஃபேமிலி இருக்கு. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எஸ் சார். நாங்கள் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா கார்மல் கிரஷ் அஃபிஷியல். ஏதோ இந்த இடத்துல தெரியும் பாருங்க. இவன் ஜாலி பர்சன் நிக்கில். ஜாலி பார்த்துக்கோங்க. எஸ் அது மட்டும் இல்ல. சோ எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருவோம்.
போய் பாருங்க, போய் ஃபாலோ பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். அதுவரை யூடியூப்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணுவோம். நீங்க என்ன ஒரு சில வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, யார் கமெண்ட்க்கு நாங்க ரிப்ளை பண்ணாம இருக்க மாட்டோம். எல்லா யார் கமெண்ட்க்கும் எங்க அஜித் சார் கிட்ட ரிப்ளை பண்ணுவோம். சோ மறக்காம பாக்குற ஒரு 100 பேர் பார்த்தாங்கன்னா அந்த 100 பேர் கமெண்ட் பண்ண எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க அந்த கமெண்ட் மறக்காம பண்ணிடுங்க. எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க அது யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீலங்கா மலேசியால இருந்து நிறைய பேர் பாக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் நன்றி சொல்லணும்னு தெரியல. எங்க வீடியோ அவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறாங்களான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம். மலேசியால இருந்து கமெண்ட்ஸ் வருது, ஸ்ரீலங்கால இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் இன்னும் யாராவது அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்து பாக்குறீங்க சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ல பார்க்கும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேட் புதுசு புதுசா வருதுங்க. அதனால பாக்குறீங்க எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஃபாரின்ல இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்றீங்க, நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்களே கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா பாக்குறவங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்க, அப்ப எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கு. அதே டைம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஆட சப்ஸ்கிரைப் நீங்களும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணட்டும். விஜய் சார் வீடியோ பார்த்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அதான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவும் வைரல் ஆகும், அடுவல் கண்டிப்பாகவும் நீங்க சப்போர்ட் பண்ண நீங்க இருக்கீங்களா அப்புறம் வைரல் ஆகும். எஸ் நீங்க பண்றோம், நம்மளாம் மாஸ் பண்றோம், நம்மள ஒரே ஃபேமிலி, செலிபிரிட்டி ஃபேமிலி, செலிபிரிட்டி ஃபேமிலி, சிவி சிவி ஃபேமிலி. சிவி ஃபேமிலினா சிவி டாக் சிவி ஏடா சிவி. எஸ் நம்மளா சிவி ஃபேமிலி கலக்குறோம், மாஸ் பண்றோம், வரவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்றது, கரமலே டயர்ட் ஆகி போய் உக்காந்துட்டான் பாருங்க. புக்ல எழுதி வச்சிருக்க கான்செப்ட படிச்சுட்டு இருக்கான், வேற என்னென்ன பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன்னா. அஜித் சார் வீடு ஆப்போசிட்ல ஒரு வீடு, ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குடா, வீடு பக்கத்துலயே ஒரு வீடு வாங்கி இருக்கலாம்னு இருக்கேன். இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னான வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அதுக்கு உங்க சப்போர்ட் இருந்தாலே போதும், நிறைய வீடியோஸ் நாங்க பண்ணுவோம். நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வாட்ச் பண்றாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் இப்போ நானும் யூடியூப்ல எதனா பண்ணுவோம் ப்ரோ, ஆனா வியூஸே போக மாட்டேங்குது. உங்களுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலான வீடியோ. நீங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா எங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க, எங்க இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ஒன்ஸ் உங்க சேனல பாத்துட்டு அடுத்த வீடியோல கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணுவோம். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஏன்னா லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது. நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அந்த நிமிஷமும் டக்குன்னு போயிடும். டக்குன்னு வாங்க, மாஸ் கம்மிங்க, மீண்டும் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்ல பாக்கலாம். வாங்கல் இணைவோம், வாங்கல் இணைவோம், நண்பர்களாக உறவுகளாகவும். பாய்.